இப்போ கதை நேரம். கதை கேட்கலாமா? கேட்கலாமே. இன்னைக்கு நாம பார்க்க போற கதையோட பேரு சிவனின் தந்தை யார். சிவனே சொன்ன ஆச்சரிய தகவல். இந்து புராண கதையில வந்து மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூணு பேர். பிரம்மா படைத்தல் தொழிலையும், விஷ்ணு காக்கும் தொழிலையும், சிவன் அழிக்கும் தொழிலையும் செய்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த மூணு பேருமே இயற்கையின் விதியை காக்கிறதுக்காக படைக்கப்பட்ட அனைத்தும் ஒரு நாள் அழியும் அப்படின்ற விதிக்கு ஏற்ப செயல்படுறாங்க. இந்த கடவுளோட பிறப்பு பற்றி பல்வேறு நம்பிக்கை நம்மள்கிட்ட இருக்குது. ஆனால் சில புராணங்களில் வந்து சிவனில் இருந்து பிரம்மாவும் விஷ்ணுவும் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இதுக்கான உண்மை சான்று ஆதாரம் எதுவுமே கிடையாது. சிவன் சுயம்பு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் முதல் கடவுள், முதல் குரு, முதல் யோகி, பிறப்பில்லாதவர் அப்படின்லாம் சிவனை சொல்லப்படுறான். சிவன் பிறப்பு பற்றி ஒரு நம்பிக்கை இருக்கு. பிரம்மாவும் விஷ்ணுவும் தங்களில் யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள வாக்குவாதம் வந்தபோது உங்க முன்னாடி ஒரு பெரிய ஒளி தூண் ஒன்று உருவாகுது. வானத்துக்கும் பூமிக்கும் அது இருக்குது. அதனால் பிரம்மா என்ன பண்ணுறாரு, பறவை உருவெடுத்து அவர் வானத்தை மேல் நோக்கி அந்த ஒளிப்பிளம்பின் தலையை பார்க்கறதுக்காக மேலே போகிறாரு. விஷ்ணு பன்றி உருவம் எடுத்து ஒளி தூணின் கால் பகுதி பார்க்கறதுக்காக பூமியை தூண்டிட்டு கீழே போகிறாரு. அப்படி ரெண்டு பேரும் போகும்போது அந்த ஒளி தூணோட தலைப்பகுதியோ கால் பகுதியோ பார்க்கவே முடியலை. ரெண்டு பேரும் திரும்பி வராங்க. திரும்பி வந்ததுக்கப்புறம் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஒளி தூணில் இருந்து பிறந்தவர் தான் சிவன் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்படுது. அதே நேரத்தில் ஒரு முனிவர் வந்து சிவன்கிட்ட போய் உங்களோட தந்தை யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ உடனேன்னு அசாத்தியமாக சிரிச்சுட்டு சிவன் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட தந்தை பிரம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பிரம்மாவோட தந்தை யார் அப்படின்னு கேட்கும்போது அவரோட தந்தை விஷ்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ விஷ்ணுவோட தந்தை யார் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது விஷ்ணுவோட தந்தை நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, வட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. வட்டத்துக்கு வந்து முடிவும் கிடையாது, ஆரம்பமும் கிடையாது. இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, சிவன் பிரம்மா மூணு பேருக்குமே தொடக்கமும் முடிவும் இல்லாதவர்கள்